சரி ஓகே சார், இப்போ ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க பிளாட்டா மட்டும் செல் பண்றீங்களா இல்ல வீடும் கட்டி கொடுத்துருக்கீங்களா? வீடும் கட்டி கொடுக்குறோம் சார். டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குற எல்லா மக்களுக்குமே இங்கே வந்து நம்ம வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ ஓகே, எல்லா ப்ரொஃபைலுக்கும் மினிமம் 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், மன வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே 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 சார், எல்லா ப்ரொஃபைலும்னா யார் யாருக்கு சொல்கிறீங்க சார்? ஒன்றும் இல்லை சார், மல்லிக்கடை வச்சிருக்காரு, அவங்களுக்கும் லோன் பண்ணித்தரோம். ஆட்டோ ஓட்டுறவருக்கும் லோன் பண்ணித்தரோம். எல்லாருக்குமே இந்த பூமியில் வந்து சொந்த வீடு வேணும் சார். அதுக்காக எல்லா மக்களுக்குமே நம்ம வந்து கிட்டத்தட்ட 15-20 பேங்க் டைஅப் வச்சு அந்தந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோன் பண்ணி கொடுப்போம் சார். சூப்பர் சூப்பர் ஓகே. ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஸோ உங்களால் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டிக்கிற முடியும். இப்போ நிறைய பேர் வந்து வீடு கட்ட ஆசைப்பட மாட்டாங்க, ஆல்ரெடி வீடு இருக்கும், எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், திரும்ப வந்து ரீசேல் பண்ணணும் அப்போ நினைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஃபியூச்சரில் 2 வருஷத்துக்கு அப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறமா உங்கள்கிட்ட கொடுத்து மாற்றிக்க முடியும். எங்ககிட்டே கொடுத்தா நாங்களே வந்து அடுத்த கஸ்டமருக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுப்போம், அந்த ஆப்ஷன் பண்ணித்தரோம். எதனாலனா அவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்கள நம்மளை நம்பி நம்ம கம்பெனியை நம்பி ஒரு மனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிருக்காங்க, அடுத்த 5 ஆண்டு 10 ஆண்டை பொறுத்து விற்கணும்னா நாங்களே வந்து எங்கள் கம்பெனி மூலியமாகவும் இல்லை இண்டிவிஜுவல் மூலியமும் நம்ம விற்று கொடுக்குறோம். அந்த ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நினைக்கிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைட்டில் பார்க்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்டில் தான் நிற்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இப்போ இங்கே எவ்வளோ ரேட் போய்கிட்டு இருக்குது, இதை பற்றின முழுமையான விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டார், சார்கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் சாருக்கு ஃபோன் போட்டோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க, அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, ஆக்சுவலி நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், சாரோட ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதில் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. சார் என்னோடய பேர் வந்து ராஜேஷ், கிறிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட விபியாக இருக்கேன். ஓகே, ஸோ இது கிறிஷோட அடுத்த ஒரு பிரம்மாண்டமான சைட்டு. சூப்பர், ஒரு 15 ஏக்கரில் ஒரு பிரம்மாண்டமான சைட் கொண்டு வரோம் இதில். ஓகே ஓகே, ஸோ இதுக்கு முன்னுக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சுக்கீங்க சார்? இந்த லொக்கேஷன்லேயே கிட்டத்தட்ட 4 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வீடுங்களே கட்டி குடியிருக்காங்க மக்கள். ஆவடி லொக்கேஷன் இல்லைங்களா? ஆவடி லொக்கேஷன் இல்லையா? இது 5வது ப்ராஜெக்ட். ஓகே, அதாவது ப்ராஜெக்ட் பேரை கூட சொல்லிடுறேன் நான், சாய் கார்டன் லான்ச் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து ஆப்பிள் சிட்டி மூகாம்பிகை நகரில் லான்ச் பண்ணியிருந்தோம். சொர்ணபூமின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருந்தோம். கிரவுன் சிட்டின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருந்தோம். அடுத்த ப்ராஜெக்ட் தான் இது, 5வது ப்ராஜெக்டாக மங்கல்யா சிட்டி. சூப்பர் ஓகே. ஆக்சுவலி இந்த ஆவடி சிட்டிக்குள்ளே மட்டுமே இது 5வது ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முன்னுக்கு பார்த்தா அப்படின்னா நானே போட்டிருக்கேன், க்ரௌண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இது வரையும் இந்த கிறிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் எத்தனை முடிச்சிருப்பீங்க? இப்போ வந்து 29 ப்ராப்பர்ட்டி முடிச்சு கம்ப்ளீட் ஆயிருக்கு சார். ஓகே ஓகே, இந்த ப்ராஜெக்ட் சேர்த்தீங்கன்னா 30வது ப்ராஜெக்டாக வரும். சூப்பர் ஓகே, சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட் இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்குது? இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆவடி சோரஞ்சேரி எக்ஸாக்ட் லொக்கேஷன். ஓகே, சோரஞ்சேரியில் ஆன் ரோடு சைட் இது. ஸோ இருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாக்ட் இங்கே வரணும் அப்படின்னா சாருக்கு ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள், ஸோ அவங்க உங்களுக்கு கூட்டு வந்துருவாங்க. ஸோ ஓகே சார், இப்போது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன வருது? இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்டில் டோட்டல் சுற்றி காம்பவுண்ட் கொடுத்துருவோம் சார். ஓகே, எல்லாருமே வந்து தார் ரோடு தான் போடுவாங்க, நாங்கள் சிமெண்ட் ரோடு போட போகிறோம் இதில். ஓகே ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் ரோடு, ஸ்ட்ரீட் லைட் கொடுக்க போகிறோம், ஓவர் டேங்க் கட்டி ஒரு ஒரு ப்ளாட்டும் வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன். ஓகே, சைட்டை சுற்றி அவனியூ ட்ரீஸ். அவனியூ ட்ரீஸ். ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நம்ம சைட்டுக்குள்ளேயே வருது. உள்ளுக்குள்ளே வருது? உள்ளுக்குள்ளே 15 ஏக்கர்ஸ் லேண்டில் 4 ஏக்கர் ஸ்கூல் மட்டுமே, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஓகே ஓகே, ஸோ அதோட அப்ரூவல் அமைச்சிருக்கோம். ப்ராபபிளே இந்த மந்த் வந்து எங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிட்டோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்கூலோட ஒர்க். சூப்பர் ஓகே ஓகே சார். ஓகே சார், இப்போ பிளாட்டுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நம்ம இந்த பிளாட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது சார்? இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் சென்டர் பாயிண்ட் சார் இது. இந்த சென்டர் பாயிண்ட்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க், பட்டாபுரம் டைட்டில் பார்க் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஏன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ரீச் ஆகலாம். அது பக்கத்தில் பட்டாபுரம் டைட்டில் பார்க். இந்த பக்கம் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். ஓகே ஓகே, பருத்திப்பட்டு செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம். இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து ஆக்சஸ் இருக்குது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ரைட் ரைட் ஓகே. ஸோ நான் வந்து ஆவடி ஜங்ஷன்லேருந்து தான் வந்தேன். ஸோ ஒரு 6-5 கிலோமீட்டர் தான் சார். கரெக்டாக 4.5 கிலோமீட்டர். 4.5 கிலோமீட்டர் நீங்கள் எந்த சைட் டேரக்ஷன் போனால் 4லேருந்து 4.5 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது பக்கத்தில் அவ்வளோ மெயினான ஏரியா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே வச்சு பாருங்கள். சரி ஓகே சார், இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, அது ஸ்கூல் கட்ட போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக தண்ணி அவசியம்.
நம்மள்ட்ட தண்ணி வசதி எப்படி சார் இருக்குது? தண்ணி வசதி வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 20-30 அடியிலேயே தண்ணி இங்கே நல்லாயிருக்கும் சார். ஆவடி பில்ட்டை பிறகு வாட்டர் ப்ராப்ளம் இருக்காது எப்போவுமே. அதாவது நம்ம போட்ட சைட்டு எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான். ஒன்றும் இல்லை, நம்ம மக்கள் வந்து வாங்கின வீடு கட்டிக்கூடியவங்ககிட்டே நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம் தண்ணி சோர்ஸ் ஆவடியில் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராகவும் 30 feet தண்ணி வாட்டர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த சைட்டை பொறுத்தவரைக்கு மங்கல்யா சிட்டியில் 40 feet ரோடு கொடுக்குறோம். மெயின் ரோடு பெருசாக இருக்குது. 40 feet ரோடு, கட்டோட எல்லாமே 30 feet ரோடு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 20-24 feet ரோடு தான் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இதில் பொறுத்தவரைக்கும் 40 feet ரோடு, பெரிய ரோட வாய் ரோடாக கொடுத்துருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தாங்க இருக்குது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செல்லாமல் வீடாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தண்ணியை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா ஊருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயே தண்ணி இருக்கும் அப்படின்னா எங்கேயுமே கண்டிப்பாக தண்ணி இருக்க தான் செய்யும். சரி ஓகே சார், இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேங்க. இப்போது நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்குதா, எவ்வளோ போய்கிட்டு இருக்குது, ஊருக்கு இடம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ போகும், இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? சரி, அதாவது ஊருக்குள்ள இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3000-3300 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பக்கத்திலே சைட் இருக்கும், விசாரிச்சு பார்க்கலாம். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவங்க நாங்கள் ப்ரீ லான்ச் ஆஃபர் இந்த வாரத்துக்கு மட்டும், இந்த வாரம் நம்ம லான்ச் பண்ண போறோம். நீங்க பாக்குறீங்க சைட் ரெடி ஆயிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு ப்ரீ லான்ச் சொல்றது நம்ம எப்பவுமே லான்ச் பண்ணுவோம். அதுல புக் பண்ணவங்க ஸ்பெஷல் ஆஃபர் என்ன கொடுக்கணும் சொல்லிட்டு 2850 மட்டும் நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம். அதாவது 20 lakh இருந்தாலே போதும், அவங்களோட வந்து சொந்த மனை வாங்கிடலாம் இங்கே. ஓகே ஓகே, காஷ் 20 lakh இருந்தாலே போதும் உங்களால் இங்கே சொந்தமாக ஒரு மனையை வாங்கிக்கிற முடியும். ஒரு மனைனா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது? மனைனா 650 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் மாறும். ஓகேங்களா? சரி ஓகே சார், இப்போ ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பிளாட்டாக மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுத்துருக்கீங்களா? வீடும் கட்டி கொடுக்குறோம் சார். 20 lakh இருந்தாலே போதும் உங்களுக்கு மனை சொல்லியிருந்தேன். அதுவே ஒரு 35 lakh இண்டிவிஜுவல் வீடே கட்டிக்கலாம். நீங்கள் நாங்களே கட்டியும் கொடுக்குறோம் உங்களுக்கு. நாங்கள் உங்களுக்கு மனை மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்கணும் போது சரி, மக்களுக்கு நம்மளே வந்து அதுவும் அந்த ஒர்க்கும் நாங்கள் பண்ணி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அலைய விடாமல் எங்கேயே இது பண்ணோம். நம்மகிட்டே வந்து புக் பண்ணுறாங்க, நம்மகிட்டே வீடு கட்ட கொடுக்க சொல்கிறாங்க, நம்மளே கட்டி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அப்போ ஏன்னா வீடு கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்து தான், ஏன்னா ஊருக்குள்ளே தான் இருக்குது, ரொம்ப அவுட்டில் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஊருக்குள்ளே இருக்கிறனால அப்படியே ஃபேமிலியோட ஃபேமிலியாக வாழ்ந்துக்கலாம். ஸோ ஓகே சார், இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? டவுன் பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குற எல்லா மக்களுக்குமே இங்கே வந்து நம்ம வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ ஓகே, எல்லா ப்ரொஃபைலுக்கும் மினிமம் 3 lakh இருந்தாலே போதும், மனை வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், எல்லா ப்ரொஃபைலும்னா யார் யாருக்கு சொல்கிறீங்க சார்? ஒன்றும் இல்லை சார், மளிகைக்கடை வச்சிருக்காரு, அவங்களுக்கும் லோன் பண்ணி தரோம். ஆட்டோ ஓட்டுறவருக்கும் லோன் பண்ணி தரோம். எல்லாருக்குமே இந்த பூமியில் வந்து சொந்த வீடு வேணும் சார். அதுக்காக எல்லா மக்களுக்குமே நம்ம வந்து கிட்டத்தட்ட 15-20 பேங்க் டைஅப் வச்சு அந்தந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோன் பண்ணி கொடுப்போம் சார். சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஸோ உங்களால் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டிக்கிற முடியும். அதுவும் உங்ககிட்ட ஒரு 3 lakh வந்தாலே போதும், உங்களால் இங்கே வீடு கட்டிட முடியும். ஓகேங்களா? சரி ஓகே சார், இப்போ இஎம்ஐன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இஎம்ஐனா அவங்க எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் மாதம் மாதம்? மாதம் மாதம் ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி வந்து 800 rupees சார். 20 lakh போகிறாங்கன்னா அவங்களோட லோனோட இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வரும் சார். ஓகே ஓகே. 16-18,000 மினிமம், டிபெண்ட்ஸ் ஆன் இயர்ஸ். 7 ஸ்டார்ட் ஆகி 30 வரைக்கும் நீங்கள் போடுறாங்க லோன். ஓகே. சில பேங்க்ஸ் வந்து 30 கூட போடுறாங்க. பட் நீங்கள் எந்த வருஷம் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேர்ம்ஸ் மாறும், மாறும், இஎம்ஐ மாறும். ஓகே. இந்த ஆவடிக்குள்ள ஏதாவது வாடகை வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ வாடகை கட்டுற மாதிரி இருக்கும்? இந்த ஆவடி சரௌண்டிங் ஒருத்தர் பொறுத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 10,000-15,000 இன்றைக்கி வந்து வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா ஆவடியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி வந்து ஸ்டேஷன் ரொம்ப கெட்டையாயிடுச்சு, எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ஃபியூச்சரில் இந்த பக்கம் மெட்ரோ ஸ்டேஷனும் வருது ஆக்சஸ் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஆக்சஸ் எப்பவுமே 24 hours வந்து நம்ம ஆவடி டு எந்த லொகேஷனாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த ஆவடிக்குள்ள ஒரு நல்ல வீட்டில் வாடகைக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 12-15 rupees தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 2 rupees போட்டாலே போதும், போட்டாலே போதும், நம்ம இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம் நம்ம இதில். ஓகே, வேறு லெவலில். ஸோ வாடகை வீடு அப்படின்றது நீங்கள் கடைசி வரையும் வாடகை வீட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு 5-10 years நீங்கள் சொந்தமாக வீடு உங்கள் பேரில் வந்துடும், சொத்தாகவும் ஆகி போயிடுது. ஓகேங்களா? சரி ஓகே சார், இப்போ எனக்கு என்னன்னா இன்னொரு டவுட்டு, இப்போ நிறைய பேர் வந்து வீடு கட்ட ஆசைப்பட மாட்டாங்க, ஆல்ரெடி வீடு இருக்கும், எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், திரும்ப வந்து ரீசேல் பண்ணணும் அப்போ நினைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஃபியூச்சரில் 2-3 years உங்கள்கிட்ட கொடுத்து மாற்றிக்க முடியும். எங்ககிட்டே கொடுத்தா நாங்களே வந்து அடுத்த கஸ்டமருக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுப்போம், அந்த ஆப்ஷன் பண்ணித்தரோம். எதனாலனா அவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்கள நம்மளை நம்பி நம்ம கம்பெனியை நம்பி ஒரு மனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிருக்காங்க. அடுத்த 5-10 years பொறுத்து விற்கணும்னா நாங்களே வந்து என் கம்பெனி மூலியமாகவும் இல்லை இண்டிவிஜுவல் மூலியமும் நம்ம விற்று கொடுக்குறோம். அந்த சூப்பர். ஸோ அன்றைக்கி என்ன ரேட் போவோமோ அந்த மார்க்கெட் வேல்யூலேருந்து அன்றைக்கி என்ன ரேட்டு, இன்றைக்கி வந்து ஒரு 3000 சதடி வாங்கினான்னு அன்றைக்கி 5000 போதும், அந்த 5000 காஸ்ட் விற்று கொடுப்போம் உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது. சூப்பர் சூப்பர். ஸோ உங்களே அதுக்கும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி திரும்பவும் இந்த இடத்த மாற்றி மாதிரிங்க அப்படின்னா சாரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போய் கேட்டுக்கனால தான் சார் இந்த ஆஃபரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
முடிஞ்சுது அப்படின்னா, வேலை முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கூடிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி போட்டுருங்க. ஓகே சார், வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுடைய தான் உங்கள் அமீர். டாடா, பை பாய், சியோ.